ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. திருநெல்வேலி மாவட்டம் அம்மா சமுத்திரம் அருகேயுள்ள கடையம் பகுதியில் அமைந்திருக்கிறது நித்திய கல்யாணி விஸ்வநாதர் ஆலயம். இந்த கோவிலில் சிவன் வில்வவனநாதராகவும் பார்வதி நித்திய கல்யாணி அம்மாளாகவும் அருள் பாவிக்கின்றனர். ஒரு காலத்தில் நித்திய கல்யாணி தாயார் கிழக்கு பார்த்த முகமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்த நிலையில் அம்மன் மிகுந்த ஆக்ரோஷமாக காணப்பட்டதாகவும் அதனால் காலை வேளையில் மட்டும் அம்மனுக்கு பூஜை செய்யப்பட்டது என்று கூறப்படுகிறது. பின்பு நம்மூதிரிகள் வரவழைக்கப்பட்டு அம்மனை தெற்கு பார்த்த முகமாக பிரதிஷ்டை செய்யப்பட்டதாகவும் அதன் பின்பு எந்த அசம்பாவிதமும் நடைபெறவில்லை என்று வரலாறு கூறுகின்றது. சுப்பிரமணியர் வள்ளி தெய்வானையுடன் தஷ்டாமூர்த்தி 18 சித்தர்களும் மகாலட்சுமி கஜலட்சுமி பக்தர்களுக்கு காட்சி தருகின்றனர். தசரத மன்னர் வேட்டைக்கு சென்றிருந்த போது சரவணன் என்ற இளைஞர் கண் தெரியாத பெற்றோர்களை தனது தோளில் சுமந்து கொண்டு காட்டு வழியில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அந்த வேளையில் நித்திய கல்யாணி விஸ்வநாதர் ஆலயம் அருகே வரும்பொழுது அங்கு ஒரு சுனை ஓடுவதைக் கண்டு நீர் அருந்த சென்றார் அந்த இளைஞர். அச்சமயம் தசரத மன்னர் மிருகம் தண்ணீர் அருந்துவதாக எண்ணி அம்பு எய்த தண்ணீர் அருந்து கொண்டிருந்த இளைஞன் மீது அம்பு பாய்ந்தது. அதே இடத்தில் உயிரிழந்தார். இதனை அறிந்த அவனது பெற்றோர் தசரதனை நோக்கி, வயதான காலத்தில் புத்திர சுகத்தினால் மாண்டு போவாய் என சாபம் கொடுத்தனர். இதனை கேட்டு மனம் நொந்து போன மன்னர் இத்திருக்கோயிலுக்கு வந்து விஸ்வநாதரை மனமுருக வேண்டி வழிபட்டதாக கூறப்படுகிறது. இதனை பறைசாற்றும் விதமாக இன்றும் இக்கோவில் சூனை தீர்த்தமும் காணப்படுகிறது. இக்கோவிலை சுற்றி எப்பொழுதும் அமைதியாகவே காணப்படுகிறது. இக்கோவிலில் தலவிருட்சமாக வில்வ மரம் உள்ளது. மரத்தில் உள்ள வில்வக்காயை உடைத்து பார்த்தால் சிவன் அமர்ந்திருப்பது போன்று காணப்படும். திருமண வழிபாடு மற்றும் குழந்தை இல்லாத தம்பதிகள் இங்கு வந்து சுனையில் நீராடி குழந்தை வரம் வேண்டினால் அவர்களுக்கு குழந்தை வரம் கிட்டும் என்று கூறுகின்றனர். சித்திரை மாதத்தில் பெரும் திருவிழாவாகவும் தேரோட்டம் நடைபெறுகின்றது. ஆவணி மாதத்தில் மூல நட்சத்திரத்தில் தெப்ப திருவிழாவும் ஐப்பசி மாதத்தில் திருக்கல்யாணமும் கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் நடைபெறுகிறது. மார்கழி மாதத்தில் திருவாதிரை அன்று ஆருத்ர தரிசனம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய.